இயக்குனரின் அடுத்த படம் மெகா ஸ்டார்ஸ் படத்தில் அனிருத் சஞ்சு ட்ரெய்லர்னு பல இன்ஃபர்மேஷன்ஸோட வருது காம்பஸ் சினிமா. சமீபத்துல டாம் க்ரூஸ் நடிச்சு வெளியான மிஷன் இம்பாசிபிள் 6 ஃபாலோட்டோட ட்ரெய்லர் பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. ட்ரெய்லரை பார்க்கும் போதே எப்படா படம் ரிலீஸ் ஆகும்னு கியூரியாசிட்டியை கொடுக்குது. பல கோடி செலவுல எடுக்கப்பட்ட இந்த படம் 1966 வெளிவந்த மிஷன் இம்பாசிபிள் சீரியல இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த சீரியலோட தீம் மியூசிக்கை தான் இப்பவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்பித்தானே ஆகணும். இயக்குனர் அருண் பிரபு இயக்கத்துல வெளியான அருவி படம் ரிலீஸ் ஆகி செம சென்சேஷன் கிரியேட் பண்ணி கோலிவுட் சினிமாக்காரர்கள் பலரையுமே திரும்பி பார்க்க வச்ச படமா அமைஞ்சது. அதை தொடர்ந்து இப்போ அருவி படத்தை இயக்கிய அருண் பிரபு மற்றொரு படத்தை இயக்க போவதா தெரிவிச்சிருக்காரு. அந்த படத்தை 24AM ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்க போவதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இவரு அடுத்து என்ன ஜேர்னர் படம் எடுப்பாருன்னு, புது ஹீரோயின் யாரையாவது அறிமுகப்படுத்துவாரா இல்ல அதிதி பாலனையே நடிக்க வைப்பாரான்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சங்கர் இயக்கத்துல கமல் நடிக்க இருக்கும் இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங் கூடிய விரைவில் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்திற்கு அனிருத் மியூசிக் டைரக்டரா சைன் பண்ணிருக்காரு. இதுல என்ன ஒரு விசேஷம்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நடிக்க இருக்கும் புதிய படத்திற்கும் அனிருத் தான் இசையமைப்பாளர். கோலிவுட்டின் மிகப்பெரிய 2 ஸ்டாரோட படத்துல ஒரே சமயத்துல ஒர்க் பண்றது ரொம்ப ரேரான விஷயங்கிறதுனால ரசிகர்களோட எதிர்பார்ப்ப அனிருத் புல்ஃபில் பண்ணுவாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சஞ்சு என்ற தலைப்புல சஞ்சய் தத்தோட பயோபிக் தற்போது எடுக்கப்பட்டு வருது. இந்த படத்துல சஞ்சய் தத் கேரக்டர்ல ஷாஹித் கபூர் மற்றும் மற்ற கதாபாத்திரங்கள்ல தியா மிர்சா, மனிஷா கொய்ராலா, அனுஷ்கா சர்மா, சோனம் கபூர்னு பலரும் முக்கிய கேரக்டர்ல நடிக்க இருக்காங்க. ராஜ்குமார் ஹிரானி இயக்கி இருக்கும் இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் எல்லார்கிட்டையும் நல்ல வரவேற்பை பெற்று வருது. இந்த படத்தை June 29 ரிலீஸ் செய்யறதா திட்டமிட்டு இருக்காங்களாம் படக்குழு. மலையாள இயக்குனர் ஜித்து ஜோசப் த பாடி என்ற படத்தின் மூலம் ஹிந்தியில இயக்குனரா காலடி எடுத்து வச்சிருக்காரு. இம்ரான் ஹஸ்மி லீட் ரோல்ல நடிச்சிட்டு வரும் இந்த படத்துல வேதிகா நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காங்க. இந்த படத்துல வேதிகா காலேஜ் கோயிங் கேர்ளா நடிக்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு நடிச்சிட்டு இருந்த இவங்க தற்போது பாலிவுட்லயே இறங்கி கலக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஜிவி பிரகாஷ் தற்போது வசந்த பாலன் இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. தொடர்ந்து 25 நடக்க இருக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங்ல அபர்ணதி இணைஞ்சிருக்காங்க. அதோட இந்த படத்துல நடிக்கிறதோட மட்டும் இல்லாம 3 பாட்டுக்கு இசையமைச்சு முடிச்சிருக்காரு ஜிவி. சீக்கிரமாவே பாடல்களை படமாக்கும் திட்டத்துல இருக்காங்களாம் படக்குழு. இப்போ கடைக்குட்டி சிங்கம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு பிறகு டெபியூட்டன்ட் ரஜத் ரவிசங்கர் இயக்கும் படத்துல நடிக்க சைன் பண்ணிருக்காரு. இந்த படத்துல கார்த்திக் ஜோடியா ரகுல் பிரீத் சிங் தீரன் படத்துக்கு பின்னாடி செகண்ட் டைமா அவரோட ஜோடி சேர்ந்திருக்காங்க. அதோட ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாங்க. அண்ட் நவரச நாயகன் கார்த்திக் கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல வராராம். அது மட்டும் இல்லாம இந்த படத்திற்கு தேவ்னு டைட்டில் வச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இத பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வெண்ணிலா கபடி குழு ஜீவானு தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படங்களையே இயக்கிட்டு வரும் சுசீந்திரன் அடுத்து இயக்கும் சாம்பியன் என்ற படமும் ஃபுட்பால் பத்தின கதையாம். இந்த படத்தோட ஷூட்டிங் சமீபத்துல ஸ்டார்ட் ஆகியிருக்கிற நிலையில இந்த படத்துல புதுமுகம் ரோஷன் லீட் ரோல்ல நடிக்கிறாரு. இவருக்கு ஜோடியா டப் ஸ்மாஷ் ஃபேம் மிருணாளினி ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சாதே நரேன், ஜி கே ரெட்டி, ஜெயபிரகாஷ்னு பலர் நடிக்கும் இந்த படம் இந்த வருஷம் டிசம்பர்ல ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் சேர்மனான பஹ்லஜ் நிகலானி கிட்டத்தட்ட 30 கேப்புக்கு பின்னாடி விஜய் மல்லையா லைஃப பேஸ் பண்ணி ஒரு புதிய படத்தை இயக்க இருக்காரு. இதுல விஜய் மல்லையா செய்த இன்டர்நேஷனல் ஸ்கேமையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்களாம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ல விஜய் மல்லையா கேரக்டர்ல பாலிவுட் ஆக்டர் கோவிந்தா நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்துக்கு ரங்கீலா ராஜான்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க காமெடி படமா இருக்குமா. கோவிந்தா இதுல வித்தியாசமான தோற்றத்துல வருவார்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோவிந்தாவோட கெரியர்ல இது ரொம்பவுமே வித்தியாசமான படமா இருக்கும்னு இயக்குனர் பஹ்லஜ் நிகலானி சொல்லியிருக்காரு.
கொரில்லா படத்தின் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கும் ஜீவா இதையடுத்து குக்கு ஜோக்கர் படங்களை டைரக்ட் பண்ண ராஜமுருகன் இயக்கத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா மிஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் பட்டத்தை வென்ற நட்டாஷா சிங் நடிக்கிறாங்க. டாப் மாடலான இவங்க முதல் முறையா ஜிப்சி படத்துல தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறாங்க. நட்டாஷா இந்த படத்துல ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியில ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பெண்ணா வராங்களாம். ஆனா ஹீரோவை பார்த்து காதல விழுந்த இவங்க வாழ்க்கையே தலைகீழா மாறிடுமா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிக்கிறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க நட்டாஷா. இந்த வாரம் சினிமா உலகத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே காம்பஸ் சினிமாவில பாத்திருப்பீங்க. அடுத்ததா வரப்போறது உங்களோட ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த ட்வீட்டா அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல பதிவு பண்ணிருக்காங்க. அதை இப்ப காம்பஸ் ட்வீட்ஸ்ல பாக்கலாம். தோனி முதல்வன் மாதிரி ஒன் டே பிரைம் மினிஸ்டர் ஆனா எப்படி இருக்கும்னு விக்னேஷ் சிவன் தோனிய பத்தி தன்னோட ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காரு. ஜூலை 6ல ரிலீஸ் ஆக போற மிஸ்டர் சந்திரமௌலி படக்குழுவிற்கு வாழ்த்து தெரிவிச்சு ட்விட் போட்டிருக்காரு சாந்தனு. தான் முதன்முறையாக ஷார்ட் பிலிம் ஒன்ல நடிக்க இருக்கிறதா நித்தி சாஸ்திரன் படத்திற்கும் டைரக்டருக்கும் வாழ்த்து கூறி படத்தோட போஸ்டர் ட்விட்டா போட்டிருக்காங்க டாப்ஸி. பிலிம் ஃபேர் அவார்டுக்கு இன்வைட் பண்ணதற்கு ஜிதேஷ் பிள்ளைக்கு நன்றி கூறி ட்விட் போட்டிருக்காங்க த்ரிஷா. அனுஷ்கா சர்மா தான் நடிக்க இருக்கும் சஞ்சு படத்தோட ட்ரெய்லரை தன்னோட ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணி மகிழ்ச்சியா பகிர்ந்திருக்காங்க. ஸ்ரதா ராசி படத்தின் குழுவினருக்கு தன்னோட வாழ்த்துக்களை கூறி ட்வீட் பண்ணியிருக்காங்க. நிவின் பாலி தன் பெண் குழந்தை ரேஷாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு விஷ் பண்ணி ட்வீட் போட்டிருக்காரு. With mirth and laughter let old wrinkle come என்ற வில்லியம் ஷேக்ஸ்பியர் தத்துவத்தை கேப்ஷனா போட்டு சோனம் கரீனாவுடன் சிரித்து மகிழ்ந்த புகைப்படத்தை தன்னோட ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் சீன் ப்ரொடக்ஷன் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி ரிலீஸ் பண்றாங்க டிக் 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 மூவி. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி ட்விட் போட்டிருக்காரு ஜெயம் ரவி. சூப்பர் ஸ்டார் இஸ் பேக் சொல்லி காலா படத்தோட டீசரை தன்னோட ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு துல்கர் சல்மான். நம்மள சிந்திக்க வைக்கிற ஆச்சரியப்பட வைக்கிற டெக்னாலஜில எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அடுத்த செக்மெண்ட் காம்பஸ் அப்டேட். ஆப்பிள் நிறுவனம் அடுத்த ஆண்டு வெளியிட இருக்கும் 3 ஐபோன் மாடல்களிலும் OLED ஸ்கிரீன்களை பயன்படுத்த இருப்பதா தென்கொரியாவில இருந்து தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் ஆப்பிள் பயன்படுத்த இருக்கும் ஸ்கிரீன்கள்ல 10% ஜப்பான் டிஸ்பிளே மூலம் தயாரிக்கப்பட இருப்பதும் தெரிய வந்திருக்கு. இது குறித்து கூடிய விரைவில் ஜப்பான் டிஸ்பிளே நிறுவனமும் ஐபோன்களுக்கான OLED பேனல்களை 2019 முதல் தயாரிக்க இருக்கிறதா கூறப்படுது. அடுத்த ஆண்டு வெளியாக இருக்கும் ஐபோன்கள்ல OLED பயன்படுத்தும் பட்சத்துல LG நிறுவனம் அதிக அளவு பேனல்களை ஆப்பிள் நிறுவனத்துக்கு தயாரித்து வழங்கும் என தெரிகிறது. குவாண்டம் ஹைடெக் GB கேமரா தற்போது மார்க்கெட்ல புதுசா விற்பனைக்கு வந்திருக்கு. இத்தகைய GB கேமராக்கள் 1280x720 குவாலிட்டி, அதுவும் 25 FPS இல் வீடியோ டிரான்ஸ்மிஷனோட வருது. மேலும் இதில் இருக்கக்கூடிய லோ இலுமினேஷன் CMOS சென்சார் இரவிலும் தெளிவான படத்தை கேப்சர் செய்யுது. அது மட்டும் இல்லாம இது ஸ்மார்ட் போன்களான ஆண்ட்ராய்டு மற்றும் iOS வழியாகவும் கண்காணிக்கலாம். மேலும் இத்தகைய ஹெட்போன்கள் மியூசிக் பிளேபேக் செய்வதற்கான பட்டன்களும் இருக்கு மற்றும் இன்பில்ட் மைக் வசதியும் உள்ளது. ப்ளூ ஏர் நிறுவனம் தற்போது இன்கார் ஏர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ஒன்ன வெளியிட்டிருக்காங்க. இத்தகைய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வீடுகள் கார் மற்றும் அலமாரிகளை சுத்தம் செய்யும். இதை தவிர வேர் நிறுவனம் தனது ஆன்டி பொல்யூஷன் ஸ்கார்ஃப் ஒன்ன வெளியிட்டு அதை கப்பல் வாணிபம் செஞ்சுட்டும் வராங்க. இது போலவே பல காற்று சுத்திகரிப்புக்கான பொருட்களும் வெளியாகி இருக்கு. இது மாதிரியான பொருட்கள் நம்மை மாசுவில் இருந்து காப்பாற்றுகிறது.
இனி புதிதாக வரும் போன்கள் அதுவாகவே சிந்திக்கும் அளவுக்கு நியூரல் ப்ராசஸர் வசதிகளோட அப்டேட் ஆகி வருது. இந்த நியூரல் ப்ராசஸர் வசதி நாம எடுக்கிற போட்டோவை அதுவாகவே ஆட்டோ கரெக்ட் ஃபோக்கஸ்னு எல்லா வேலையுமே ஆட்டோமேட்டிக்கா செய்யும். இது போன்ற வசதி தற்போது ஐபோன் எக்ஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம சாம்சங் கேலக்சி S9 மற்றும் ஹுவாய் கம்பெனி வெளியிடும் புதிய போன் மாடல்களிலும் இந்த வசதி இருக்குமாம். நம்மள எப்பவுமே குதூகலமா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிற ஒரே விஷயம் ஸ்போர்ட்ஸ் தாங்க. அப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பிரியர்களுக்காகவே வருது இந்த ஒரு ஸ்பெஷலான பகுதி, காம்பஸ் ஸ்போர்ட்ஸ். ஜெர்மனியில் உள்ள முனிச் நகரில் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா சார்பில் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்தியா சார்பில் கலந்து கொண்டவர்கள் 10 பேர். இறுதிப் போட்டியில் 3 பேர் மட்டுமே முன்னேறினார்கள். அப்பூர்வி சாண்டிலோ, அஞ்சும் மோட்கில், ஓம் பிரகாஷ் மிதர்வால் இறுதிப் போட்டியில் மிகவும் குறைந்த புள்ளிகள் வித்தியாசத்தில் பதக்கத்தை தவறவிட்டனர். இதனால் இந்தியா பதக்கமின்றி திரும்பியுள்ளது. பிரெஞ்சு கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் நேற்று முன்தினம் தொடங்கியது. ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று ஆட்டங்கள் நடைபெற்றும் வருகின்றன. ஒரு ஆட்டத்தில் முதல் நிலை வீரரான ரஃபேல் நடால் சிமோன் பெலோலியை எதிர்கொண்டார். இதில் நடால் முதல் 2 செட்டுகளையும் மிக எளிதில் கைப்பற்றினார். ஆனால் 3வது செட் டைபிரேக்கர் வரை சென்றது. இறுதியில் நடால் கடுமையாக விளையாடி 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம் அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் டேராடூனில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடக்கிறது. இதற்கான வங்காளதேச அணியில் இடது கை வேகப்பந்து வீச்சாளரான முஸ்டாபிஜூர் ரஹ்மான் இடம் பிடித்திருந்தார். IPL தொடரின் போது இடது கால் பெருவிரல் பகுதியில் காயம் ஏற்பட்டது. இந்த காயம் குணமடைய 2 அல்லது 3 வாரங்கள் ஆகும் என டாக்டர்கள் வலியுறுத்தியதால் ஆப்கானிஸ்தான் தொடரிலிருந்து முஸ்டாபிஜூர் ரஹ்மான் விலகியிருக்கிறார். அவருக்கு பதிலாக புதிய வீரர் அறிவிக்கப்பட இருக்கின்றனர். இந்திய கிரிக்கெட் வாரியத்தால் IPL T20 கிரிக்கெட் ஆரம்பித்த மாதிரியே இப்போ எல்லா விளையாட்டுகளிலும் லீக் தொடர் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருது. இதுல கபடிக்கான ப்ரோ கபடி லீக் தொடர் தொடங்கப்பட்டிருக்கு. இதுவரை 5 முறை கபடி லீக் தொடர் நடைபெற்று முடிந்த நிலையில இந்த வருடம் 6வது தொடர் நடைபெறுகிறது. இதற்கான வீரர்கள் ஏலம் மும்பையில் நடைபெறுகிறது. இந்த ஏலத்தில் 422 வீரர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி முதலில் பேட்டிங் செய்வது, யார் முதலில் பந்து வீசுவது என்பது டாஸ் போட்டுதான் தீர்மானம் செய்யப்பட்டு வருது. ICC டாஸ் செய்யும் முறையை மாற்றலாம் என்றும் யோசித்தனர். மும்பையில் நடந்த ICC கிரிக்கெட் கமிட்டி கூட்டத்தில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் போடும் முறையை வழக்கம் போல் தொடரலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் ICC உலகளவன் அணிகளுக்கு இடையிலான ஒரே ஒரு T20 போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறுகிறது. இதற்கான உலகளவன் அணியின் கேப்டனாக இங்கிலாந்து ஒருநாள் அணி கேப்டன் மோர்கன் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். தற்போது அவரது கைவிரலில் முறிவு ஏற்பட்டுள்ளதால் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இருந்து விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் அப்ரிடி கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். உலகின் தலைசிறந்த கால்பந்து வீரரும் பிரேசில் அணியின் கேப்டனுமான நெய்மர் பிரான்சின் லீக் 1 தொடரில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் அணிக்காக விளையாடி வருகிறார். நடைபெற்ற ஆட்டம் ஒன்றில் நெய்மருக்கு காலில் காயம் ஏற்பட்ட காரணத்தினால் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதால் தற்போது வரை முன்னணி தொடரில் விளையாடவில்லை. நெய்மர் உடற்தகுதி பெற்று பயிற்சி மேற்கொண்டது அந்த அணிக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியின் உரிமையாளரான பிரீத்தி ஜிந்தா ஒரு பேட்டியில், நான் தோனியின் தீவிர ரசிகை கிடையாது, ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக IPL போட்டியில் அவரது ஆட்டத்தை பார்த்து மெய் சிலிர்த்தேன். இந்திய அணித்தலைவர்களின் சிறந்த அணித்தலைவர் தோனி. அவரின் வயது குறித்து அவ்வப்போது விமர்சனங்கள் எழுகின்றன. ஆனால் தனது வயது பிரச்சனையால் அவரால் விளையாட இயலாது என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஏனெனில் களத்தில் தான் ஒரு சிறந்த வீரர் என்பதை ஒவ்வொரு போட்டியின் போதும் நிரூபிச்சுட்டே இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க பிரீத்தி. கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரான பிரெஞ்ச் ஓபன் பிரான்சில் தொடங்கியது. இதில் ஆஸ்திரேலியாவின் முன்னணி வீரரான நிக் கிரிஜியோஸ் விளையாடுவதை உறுதி செய்திருந்தார். இந்த நிலையில் அவரது முழங்கையில் காயம் ஏற்பட்டதால் போட்டியிலிருந்து விலகியுள்ளார். ரசிகர்களிடையே இது பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடர் ரஷ்யாவில் நடக்க இருக்கிறது. இதில் 32 அணிகள் பங்கேற்று விளையாடுகிறது. உலகக்கோப்பை தொடருக்கு முன் தற்போது நட்பு ரீதியிலான பயிற்சி ஆட்டங்கள் நடைபெற்றும் வருகிறது. நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஹைதி அணிகள் மோதின. மெஸ்ஸியின் ஹாட்ரிக் கோலால் அர்ஜென்டினா 3-0 என முன்னிலை பெற்றிருந்தது. 69வது நிமிடத்தில் செர்ஜியோ அக்யூரோ ஒரு கோல் அடிக்க 4-0 என வெற்றி பெற்றது எதிரணி.